ஹாய், இன்றைக்கி சாப்பாடு டிஃபன் எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பரான கொண்டக்கடலை குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ரெண்டு கைப்பிடி அளவுக்கு கொண்டக்கடலை எடுத்துகிட்டு ஓவர் நைட் ஊற வச்சுட்டு அதை வந்து குக்கரில் சேர்த்துருக்கேன். இது கூடவே தேவையான அளவு தண்ணியும் உப்பையும் சேர்த்துட்டு நம்ம ஒரு 6-7 விசலுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இது வேகும் போது நம்ம குழம்புக்கு தேவையான மசாலா பேஸ்ட் அரைச்சிக்கலாம். இப்போ ஒரு கடாய் வச்சுட்டு அதில் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். இப்போ இது கூடவே வந்து 3 ஸ்பூன் அளவுக்கு தனியா சேர்த்துக்கலாம். நான் இந்த ஸ்பூன்லேயே 3 ஸ்பூன் சேர்க்குறேன். இப்போ இது கூட வந்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம். அது கூட 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் சோம்பு. இது கூட காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்சி மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 7 மிளகாய் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. இது ஒரு 10 செகண்டுக்கு நல்லா வதக்கி விட்டுருக்கலாம். கரிஞ்சிடக்கூடாது, நல்லா சிம்மில் வச்சுட்டு வதக்கி விட்டே இருங்க. இப்போ இது கூடவே வந்து 1 வெங்காயமும் 4-5 சின்ன வெங்காயமும் சேர்த்து சேர்த்துருக்கேன். நீங்கள் சின்ன வெங்காயமே முழுசாக கூட சேர்த்துக்கலாம், ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதையும் சேர்த்துட்டு ஒரு 10 செகண்ட் நல்லா வதக்கிட்டு 2 பெரிய சில தேங்காவை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இதையும் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் லைட்டாக பிங்க் கலர் ஆனதும் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். நான் 2 தக்காளி எடுத்துருக்கேன் பெரிய சைஸில். தக்காளி ரொம்ப புளிப்பாக இருந்தால் மீடியம் சைஸில் எடுத்துக்கோங்க. இப்போ தேவையான அளவு உப்பையும் சேர்த்துட்டு நல்லா குழஞ்சி வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா வதக்கி விட்டாச்சு. நல்லா வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா பேஸ்ட் மாதிரி வந்துருச்சு. இப்போ இதை ஆற வச்சுட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ குழம்பு சேர்த்து கடாயை வச்சுட்டு 1 குழிக்கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கேன். எண்ணெய் சூடானதும் 1 பிஞ்ச் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துட்டு இது கூடவே 1 வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துருக்கேன். பெரிய வெங்காயம் 2 கொத்து அளவுக்கு கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது கூடவே நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான காயை சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி கொண்டக்கடலை கூட உருளைக்கிழங்கையும் கத்திரிக்காயும் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கலாம், இல்லைனா வெறும் கொண்டக்கடலை கூட மட்டும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த காயை வந்து 1/2 அளவு வேகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி விட்டே இருக்கணும். மீதி பாதி வந்து நம்ம குழம்பு கொதிக்கும் போது அது வெந்துடும். இப்போ காய் ஓரளவு வெந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கத்திரிக்காய் உருளைக்கிழங்கும் பாதி அளவு வெந்திருக்கு. இப்போ இது கூடவே பேஸ்ட்டையும் சேர்த்தாச்சு. நம்ம வேக வச்சுருக்க கொண்டக்கடலையும் அந்த தண்ணியோடவே அப்படியே சேர்த்துருக்கேன். நம்ம கொண்டக்கடலை வேகும் போது உப்பு போட்டிருக்கோம், அதனால் இதில் இப்போ உப்பு பார்த்துட்டு நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கலாம். உப்பு காரம் வேணும்னா நீங்கள் இப்போ சேர்த்துக்கோங்க. இப்போ மூடி வச்சுட்டு 15 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுருங்க. நமக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். இப்போ நமக்கு குழம்பு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு கமகமன் வாசனையாக ரெடி ஆகிடுச்சு. இது சாப்பாட்டுக்கு மட்டும் இல்லை, இட்லி தோசை சப்பாத்தி பூரி எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இடியாப்பத்து கூட வச்சு சாப்பிடலாம். இப்போ உருளைக்கிழங்கு காய்கறி எல்லாமே நல்லா வெந்து வந்திருக்கு. சூப்பரான குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதேமாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.